ஸ் வெ்கம் டுகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பத்தே நிமிஷத்தில் வாயில் வச்சதும் அப்படி வலிக்கிட்டு போகிற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான கல்யாண வீட்டு பிரெட் அல்வா எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக நல்லா சூப்பரான டேஸ்டியான பிரெட் அல்வா செஞ்சிடலாம் இப்போது இந்த பிரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் பத்து பீஸ் அளவுக்கு மில்க் ப்ரெட் எடுத்திருக்கேங்க பிரெட் அல்வா செய்யும் போது கோதுமை ப்ரெட்டை விட மில்க் பிரெட்டில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பத்து பீஸ் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதில் இருக்க ஓரங்களில் ரொம்ப டார்க்காக இருக்க பகுதி மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க நான் எடுத்துருக்க ப்ரெட்டில் ஒரு சைடு மட்டுந்தாங்க ரொம்பவே டார்க்காக இருக்குது மற்ற சைடு எல்லாமே கொஞ்சம் லைட் கலரில் தான் இருக்குது அதனால நான் ஒரு பக்கம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஓரங்களை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க எல்லா ப்ரெட்டையும் இதே மாதிரி ரெண்டு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த பிரெட் துண்டுகளை பொறிக்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க இதில் இரநூறு மில்லி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாலஞ்சு பிரெட் துண்டுகளை போட்டு இதை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் இதை திருப்பி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வரணுங்க இந்த அளவுக்கு ரெண்டு சைடுமே நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கோங்க அப்போ தான் கரைஞ்சிடாமல் இருக்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு நாலு துண்டுகளை பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ இன்னொரு நாலு துண்டு போட்டிருக்கேன் பாருங்கள் சட்டுன்னு ஒரு நிமிஷத்தில் ஒரு சைடு நல்லா வந்து வெந்துடும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் பொறிஞ்சு வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுடலாம் திருப்பி ரெண்டு சைடும் நல்ல ஒரு கலர் வந்ததும் எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா ப்ரெட் துண்டுகளையும் பொறித்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் இது எக்ஸ்ட்ரா இருக்க எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துருங்க பாருங்க எல்லா ப்ரெட் துண்டுகளையும் பொறிச்சு எடுத்தாச்சு இது நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது பிரெட் அல்வா செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் நல்லா சூடானதும் ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பிரெட் அல்வாவுக்கு நிறைய முந்திரி பருப்பும் நிறைய திராட்சையும் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லேஸாக கலர் மாதிரி முந்திரி வரும்போது இதில் கொஞ்சம் காய்ந்த திராட்சையும் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி திராட்சை ரெண்டும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நெய்லேருந்து இது எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து போட்டுக்கலாங்க அந்த நெய்லேயே சேர்த்துருங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி நான் இன்னைக்கு இந்த பத்து ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை அதாவது நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரையும் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு தண்ணி ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துருக்கேங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கணும் இதெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் லேசாக பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க ப்ரெட் துண்டுகளை போட்டுக்கலாம் எல்லா ப்ரெட் துண்டுகளையும் போட்டுருங்க போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சக்கரை பாகு இந்த பிரெட் துண்டுகள் எல்லாத்தையுமே வந்து நல்லா இழு பிரெட் துண்டுகளையும் நல்லா இழுத்துடணும் இந்த ப்ரெட் துண்டுகள் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படின்றனால சட்டுன்னு இதில் வந்து நல்லா நினைஞ்சிருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இது நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும் பாருங்கள் கிறிஸ்பியாக இருக்க ப்ரெட் துண்டுகள் எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகிரும் சாஃப்டானதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ சக்கரை பாகை ஃபுல்லாகவே இந்த பிரெட் துண்டுகள் நல்லா இழுத்துரும் பாருங்கள் நல்லா இழுத்துருச்சு இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாயிடுச்சு இப்போ சக்கரை பாகை எல்லாம் நல்லா இழுத்ததும் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக தண்ணியில் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கப் தண்ணியும் ஒரு கப் பால் சேர்த்து செய்யும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க நல்லா திக்கான பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அந்த பாலை சேர்த்துக்கோங்க நான் அந்த பாலாடையோடவே சேர்த்துருக்கேன் பால் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பால் சேர்த்ததும் கொஞ்சம் கலர் வந்து கம்மியான மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு கலர் வந்துருங்க இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் இந்த ப்ரெட் அல்வாவிலேருந்து நம்ம ஏற்கனவே பொறிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வந்து குக் ஆகட்டும் இதை கலந்து விட்டுகிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லைங்க பாருங்கள் எண்ணெய் பிரி எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதுதான் சரியாக பிரெட் அல்வாவுடைய கரெக்டான ஸ்டேஜுங்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக நல்ல சிம்பிளான நல்லா சூப்பரான சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நம்ம இந்த கரண்டியில் எடுத்து அப்படியே போடும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பிரெட் அல்வாவுடைய டெக்ஸ்சரே அவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் இந்த ப்ரெட் அல்வா நல்லா சூடாக சாப்பிடவும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சூடு ஆறு நாளும் ஒரு மூணு நாள் வரைக்குமே வச்சு நம்ம சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இந்த பிரெட் அல்வா ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ